அவர் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி, and he will make my feet like a hind's feet, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார், and he will make me to walk upon high places. வாலிபர்களே, இந்த வசனம் கர்த்தர் உங்களுக்கு தந்த வசனம். And this word of God, the Lord had given the word of God for you. உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்கி, and God will make your feet like hind's feet, உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார், and even in the high places God will make you to walk. உயரமான ஸ்தலங்கள் என்றால் எது தெரியுமா? What is meant by the high places, you know? தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற உயர்வுகளை காண்பிக்கிறது. According to the will of God, what all the exaltation by God. வாலிபர்களே, தேவ சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே சில உயர்வுகளை உங்களுக்கு ஆண்டவர் தர முடியும். Oh young people, by the will of God, he could give certain exaltation. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். Whoever exalts himself will be abased. ஆனால் உன் உயர்தலங்களில் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். But the Lord God will make you to stand in the high places. நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன், வாலிபர்கள் கவனியுங்கள். I want to quote about an incident, let all young people pay attention. ஒரு மைதானத்திலே வாலிபர்கள் விளையாட்டு போட்டி நடந்தது. In our area, all young people were playing. நல்ல விளையாட்டு வீரர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். And all those playing sports people were playing there. திடீரென்று ஒரு வாலிபன், விளையாட்டு வீரன், கீழே விழுந்து விட்டான். All of a sudden that sportsman, he fell down. அவனுடைய காலுக்கு அடி, அவனுடைய சரீரத்தில் எல்லாம் நல்ல அடி. And even upon his leg and all over the body, he got a good. உடனே அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போனார்கள். And they took him and removed him out of that ground. தூக்கி கொண்டு போகும்போது அவன் போட்டிருந்த ஷூல பார்த்தால் ஆபகுக் 3:19 எழுதியிருக்கு. And while he was carried, and in the shoe it was written the word of God, Habakkuk, the 3rd chapter verse 19. மைதானத்தில் விழுந்து அடிபட்டு அவனை மைதானத்திலிருந்து தூக்கி கொண்டு போகும்போது அவனுடைய ஷூவை பார்த்தால் அந்த ஷூவை எழுதி வைத்திருக்கிறான் ஆபகுக் 3:19. When he was wounded in that ground, when he was carried by all others, what was found in the shoe? It was written the Habakkuk, the 3rd chapter verse 19. தேவனுடைய வசனம் உன்னுடைய ஷூவில் அல்ல எழுதுவது. It's not that you write the word of God on the shoe. தேவனுடைய வசனத்தை உன் இதயத்திலும் உன் மனதிலும் எழுது வாலிபனே. Oh young man, you write that word of God in a heart and mind. அப்பொழுது அவர் உன் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி உன் உயர் தலங்களில் உன்னை நிறுத்துவார். And then he will make your feet like a hind's feet, or make you to stand in the high places. கிரவுண்டிலிருந்து உன்னை தூக்கி கொண்டு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வராது. You will never have occasion or chances to be carried out of that ground. வாலிபர்கள், இந்த வசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். All the young people, make this word of God promises is your own. இந்த வசனத்தை நான் என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I keep the word of God in my heart. நான் இந்த உலக பிரகாரமான ஒரு உயர்வை அல்ல. I don't want a literal exaltation of the world. ஓ, நீர் என்னை உயர்த்துகிற தேவ சித்தத்தின்படி உள்ள உயர்வுகளை நான் விரும்புகிறேன். Oh Lord, according to the will of God, I desire those exaltation. நம்முடைய வாலிபர்களுக்காக நாம் துதிப்போம். Well, let's praise God for all of our young people. வாலிபர்களும் உங்களுக்காக துதியுங்கள். Oh young people, let us all praise. ஆபகுக் 9:19 சொந்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். And you say, Habakkuk 3:19, I make it my own.